கிருஷ்ணா ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன விழாக்னா விடிஞ்சா கிருஷ்ண ஜெயந்தி மக்களே, கோகுலாஷ்டமி. இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலே இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலே நம்ம வீட்டில் கூடிய ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் கிருஷ்ணராகவோ ராதையாவோ பயங்கரமாக வேஷம் போட்டு மூஞ்சலாம் கலர்கலராக நிறைய மேக்கப்பெல்லாம் பண்ணி அன்னைக்கு அந்த நாள் வந்து நம்ம வீட்டு கிருஷ்ணையும் ராதையும் பயங்கரமாக வந்த மாதிரி நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க. சின்ன வயசு என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் அந்த குழந்தையோட பாதத்தை அழகாக அரிசிமாவில் அச்செடுத்து என்ன சொல்ல வீடு ஃபுல்லாக அப்படி பாதத்தை கிருஷ்ணன் நடந்து வந்த மாதிரி நிறைய போர்ட்ரேட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் மக்களே. சின்ன வயசில் அந்த ஸ்பெஷல் டேவெல்லாம் நாம் மிஸ் பண்ணியிருப்போம். எல்லாரையும் சொல்லலாம், மிஸ் பண்ணவங்கள சொல்கிறேன். நாம் வளர்ந்து பெரியவங்களாகி நமக்கு நம்ம வீட்டுக்கு குட்டி வாண்டு வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணனாவோ ராதையாவோ இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நம்ம பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த மூமெண்ட் வந்து உண்மையிலே எல்லாருக்குமே ஸ்பெஷல் டே தான். நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தியை நாளைக்கு எப்படி கொண்டாட போகிறோம் அதுதான் மக்கள் இந்த விழா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் கிருஷ்ணர் இல்லை, குட்டி ராதா தான், பட் கிருஷ்ணனாக போர்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க மக்களே, கிருஷ்ண ஜெயந்தியை செம்மையாக கொண்டாடலாம். ரெடி ஆகிட்டு இருக்காங்க, பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. விடிஞ்சால் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாக கொண்டாட போகிறோம். வாங்க வாங்க. ஹரே கிருஷ்ணா. மக்களே, கிருஷ்ண ஜெயந்தி அலப்பறைகள் ஆரம்பிக்கட்டும். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். அப்பா அடி கொடுக்கிறார, ஆரம்பிச்சாச்சு. மக்களே, இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் ஒரு அழகான வாட்டர் கலர் பெயிண்டிங்கை வச்சு அழகாக ஒரு பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் வந்து தாரியா பாப்பாவும் லாவண்யாவும் நல்லா சோறு விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன குட்டி நீல கண்ணனா, ஒரு குட்டி கண்ணனா அந்த கிருஷ்ணனை வரையும் போது ரொம்பவே சிம்பிளாகவும் வரைஞ்சாச்சு. அண்ட் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டியோட அதை பண்ணும்போது அந்த அதனால வந்து இன்னும் ஹாப்பியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிருஷ்ணர் கையில புல்லாங்குழல் நீங்க வச்சிருக்கல, அதனால அவ வச்சுக்கிறேன். மக்களே, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே ஸ்வீட் காரம் இல்லாமலா, அதனால எங்களுக்கு பிடிச்ச நல்ல நெய்யில செஞ்ச ரவா லட்டு அப்புறம் ஜாமுன் அப்புறம் முறுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். மக்களே, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். என்னம்மா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்? என்னம்மா தங்கம் தூங்கி எந்திரிச்சிட்டு வரோம் மத்தியான தூக்கம்?
ஆமாம், சாயந்தரம் ஒரே ஆட்டம் போடணுமா? இன்னும் தூக்கம் போலையா? நூறு கிராம் நெய், அப்புறம் 200 கிராம் ரவை, 200 கிராம் சுகரில் ஆட் பண்ணி நல்லா ரவையை வறுத்து சுட சுட நல்லா உருட்டி எடுத்து வச்சோம் அப்படின்னா ரவால டி சிம்பிளாக ரெடி மக்களே. கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் ரவா லட்டு. குலாப் ஜாமுன்னாலே எப்பவுமே ஆச்சி பிராண்டு தான் மக்களை நான் யூஸ் பண்ணுறேன். மற்ற பிராண்டை பற்றி குறை சொல்லலை, பட் இது எனக்கு ரொம்பவே பிடித்தமாக இருந்தது. நல்லா பெரிய பெரிய சைஸை பால் பண்ணி அதை லோ ஃப்ளேமில் நல்லா பொறிச்செடுத்து ஜீரா பாவில் ஊற வைக்கிறது ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஒரு ஸ்வீட்டுன்னே சொல்லலாம் இந்த குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் நிறையா பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, தாரியா பாப்பாவுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வருது, ஸோ அதுக்காகவும் சேர்த்து குலாப் ஜாமுன் நிறையாவே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு மக்களே. அந்த நாள் எப்படி போனதுன்னே தெரியல, ஈவினிங் ஆயிடுச்சு மக்களே. ஸோ ஈவினிங் கிருஷ்ண ஜெயந்தியை நல்லா கொண்டாடணும், பூஜைலாம் பண்ணணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கிருஷ்ணர் ரெடி ஆகிட்டாரு கோகுலாஷ்டமிக்கு. அப்போ ராதா, தாரியா பாப்பாக்கு கிருஷ்ணர் வேஷம் போடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிசைன்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக பாசி அழகழகான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். பட் கிருஷ்ணனா குட்டியா அழகான வேஷ்டியும் அப்புறம் சின்ன சின்னதான ஜுவல்ஸ் மயில் அழகு கிரீடம் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எப்படி கோஆப்ரேட் பண்ணுவான்னு தெரியல, யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே. பட் மற்ற நாளை விட நல்லாவே கோஆப்ரேட் பண்ணா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு பாலகுரு வீட்டில் வந்து அவங்க குருசாமி ஐயர், இந்த நேரத்தில் வந்து நான் சொல்லியே ஆகணும், அவர் வந்து கெட்டுற வேஷ்டி நான் பார்த்துட்டே இருப்பேன். அழகாக சூப்பராக கெட்டுவார், நல்லாயிருக்கும் அதை பார்க்கும்போது. நமக்கு இதை கட்டி விட மாட்டாங்களா அப்படின்லாம் தோணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அழகாக கெட்ட ஆரம்பிச்சாச்சு. தேங்க்ஸ் டு குருசாமி ஐயர். நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக கவனித்து அதை வந்து திருப்பி திருப்பி அதையே சொல்லிகிட்டே இருந்தா, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த வார்த்தையும் சரி, ஏதோ ஒன்று அவள் நாங்கள் நிறைய பேச பேச புது புது வார்த்தைகளை பேச பேச அவளும் நிறைய தெரிஞ்சுக்கிடுவாள். அப்படி அழகாக வேஷ்டி கட்டி நெத்தியில் நாமம் போட்டு சைடு வெள்ளை கலரில் போட்டு சிவப்பு கலரில் போட்டு எல்லாம் அழகழகாக கிருஷ்ணன் மாதிரி, குட்டி கிருஷ்ணன் மாதிரியே அப்படியே அழகு வேறப்படுத்தணும். ரொம்பவே டிஃப்ரெண்டாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்புறம் அரிசி மாவை நல்லா தண்ணியில் கலந்து தாரிகா பாப்பாவோட காலை அதில் வந்து நல்லா மிதிக்க வச்சு வீட்டுக்குள்ளே கிருஷ்ணன் நடந்து வர்ற மாதிரி அழகாக ரெடி பண்ணணும். ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் மக்களே. குட்டியாக வேஸ்ட் கட்டி தலையில் கிரீடை வச்சு மயிலிறகு வச்சு நிறைய பாசிகள் எல்லாம் போட்டு தவிழ்ந்து வரும்போது அந்த குட்டி கிருஷ்ணரே தவிழ்ந்து வர மாதிரி எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக தயிர் பால் வெண்ணெய் மோர் நெய் எல்லாமே எடுத்து வச்சு பூஜை பண்ணணும் மக்களே. நாங்கள் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணின ரவாலட்டு குலாப் ஜாமுன் அப்புறம் முறுக்கு பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சு அகல்விளக்கு ஏற்றி துளசி மரத்தோட முன்னாடி கிருஷ்ணனுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பூஜை பண்ணணும் மக்களே. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் நேரம் இருந்ததால் நாங்கள் சாங்ஸில் ரீல்ஸ்லாம் எடுத்தோம். அந்த தசாவதாரம் படத்தில் வர்ற அசின் பாட்டு முகுந்தா முகுந்தா சாங்கும் அப்புறம் அந்த படத்தில் தோல்பாவை கூத்து நடக்கும் அதே மாதிரி நாங்கள் ரீக்ரியேஷன் பண்ணணும். ரொம்பவே நல்லா வந்திருந்தது மக்களே. ரீக்ரியேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நிறையா பேர் ரீக்ரியேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மனசுக்கு பிடிச்ச ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தானே மக்களே. நாம் சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது, இந்த மாதிரி நடந்திருக்குமாங்கிறது தெரியலை. ஆனால் நமக்கு வளர்ந்துருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை நம்ம நிறைவேற்றுறதால நம்மளுடைய மனசு ஹாப்பி, கூட இருக்கிறவங்களுக்கும் ஹாப்பி.
மக்களை, சின்ன வயசுலேருந்து கிருஷ்ண ஜெயந்தினால எல்லார் வீட்லேயும் ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே தான். யாரையும் தேவகியோ யசோதாவையோ யாருமே நினைக்கிறதே இல்லை, யாரும் ரீக்ரியேஷன் பண்ணுறதும் இல்லை. ஸோ இந்த வருஷம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து எங்கள் வீட்டில் வந்து நோ ராதா, ஒன்லி யசோதா. எப்பயுமே சரி, பெற்றவளையும் சரி வளர்த்தவளையும் சரி நம்ம மறக்கவே கூடாது. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து யசோதாவை நான் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணா, கண்ணா, கண்ணா. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எனக்குமே இல்லாமல் தாரியா பப்பால் ஆவணியாக்கு லட்டுலாம் ஊட்டி விட்டதும் செம ஹாப்பியாக இருந்தா மக்களே. அந்த ஹாப்பினஸ்ஸை எங்களுக்கு நினச்சி இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது இன்னும் 10-20 வருஷம் கழிச்சோ இல்லை பெரிய வயசானதுக்கப்புறமோ நாம் இதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மெமரிஸ்க்காகவும் இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோஸ் பண்ணுறோம் மக்களே. உங்களுடைய குட்டி ஆண்டுகளுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரியான மெமரிஸ்க்காக இந்த மாதிரி ஃபோட்டோஸோ வீடியோஸோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாவண்யா சொல்லிகிட்டே இருந்தேன், எப்பயுமே ராதாவையும் கிருஷ்ணனையும் தானே அதிகமாக அலங்காரப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நான் வந்து யசோதாவை வந்து நான் ரீக்ரியேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஆசைப்பட்ட மாதிரி யசோதாவை வந்து ரீக்ரியேஷன் பண்ணலாம். கூட இருக்கிறவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிருந்தாலும் நாம் மட்டும் ஹாப்பியாக இருக்க போகிறதில்லை மக்களே, அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. எங்களுடைய இந்த யசோதாவோ குட்டி கிருஷ்ணனுடைய அழகான இந்த புகைப்படங்களும் சரி இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தை கிருஷ்ணன் நிறைய சேட்டை பண்ணுறது மாதிரியும் யசோதா அவங்கள சமாதானப்படுத்தி அளவிடாமல் தடுத்து அவங்க கிருஷ்ணனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அம்மாவாக தான் அந்த யசோதா கேரக்டர் இருந்தது. ரொம்பவே பார்க்கறதுக்கு அந்த ஷூட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது எங்களறியாமே நல்ல ஒரு ஸ்மைலோடு செம்ம பாசிட்டிவாக இருந்தது, நல்லா இருந்தது மக்களே. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி வாண்டுகளுக்கெல்லாம் நிறையா வேஷம் போட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்லி அவங்க தசவதாரம் படத்தில் வர அந்த தோல்பாவை கூத்தில் வந்து நாங்கள் ரீக்ரியேஷன் பண்ணும்போது உண்மையிலேயே லாவண்யா செம்மையாக என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தா. அந்த தோல்பாவையில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாமே நான் பேப்பர் கட்டிங்ஸில் அழகாக பண்ணி வச்சுருந்தேன், அதை வச்சு அழகாக ட்ரை பண்ணான். பட் இந்த விலாகில் வந்து அந்த சாங்கை வந்து ப்ளே பண்ணால் ஸ்ட்ரைக் வந்துடும் அப்படிங்கிறது காரணத்துக்காக நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம ஹாய் மக்களே யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸும் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் பாருங்கள். எப்படி வந்திருக்குது அந்த ரீக்ரியேஷன் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த கோகுலாஷ்டமி இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணனையோ இல்லை குட்டி ராதாவையோ நல்லா அலங்காரப்படுத்தி சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தாரிகா பாப்பா குட்டி கிருஷ்ணனாக நாங்கள் மாற்றி இந்த கோகுலாஷ்டமி வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வர சில சீன்ஸ் எல்லாமே ரீக்ரியேஷன் பண்ணோம், செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோம் நானும் லாவண்யாவும் சேர்ந்து. காலம் போன காலத்தில் இதெல்லாம் தேவையான நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது, இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ஜாய் பண்ணிக்கோ. ஆமாம் மக்களே, இந்த ரீக்ரியேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விலாக் எப்படி இருந்தது ஃபுல்லாக பாருங்கள், எந்த போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான விலாகோடு நாங்கள் சந்திக்கிறோம், அதுவரை உங்களிடம் வந்து விழுந்தது நாடுங்கள் மாறி லாவண்யா கூடவே தாரியா பாப்பா விளையாண்டுட்டு இருக்கா. பாய் மக்களே. மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே. பாய் மக்களே.